ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதமிழ்யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் அபிதமிழ்யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆயுத பூஜை விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக வந்து ஈரோட்டில் எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஆயுத பூஜை விலாக் தான் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு ஆயுத பூஜை விலாக் தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆயுத பூஜைக்கு பிஃபோர் டேவே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கும் வந்து 1 வீக் லீவ் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே தான் வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பூஜை கிளீனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து வரலட்சுமி நோம்பி அப்போ தான் வந்து ஃபுல் ஹவுஸுமே வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது முடிச்சு 1 மந்த்லேயே வந்து ஆயுத பூஜை வருது அப்படிங்கிறதுனால, ஸோ இப்போ வந்து கதவு ஜன்னல் துடைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்ஸு அதை மட்டும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விளக்கு எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி விநாயகர் சிலை வந்து வீட்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அம்மா வந்து எல்லா ஃபோட்டோவுமே வந்து தொடச்சி எல்லாத்துக்கும் வந்து போட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணி வச்ச எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. பூஜை ப்ரிப்ரேஷன்லேருந்து பூஜை முடிகிற வரைக்கும் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன்றா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். மாமாஎர்த்தோட உப்டன் ஃபேஷியல் கிட் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பொதுவாக வெட்டிங்கு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எது வந்தாலுமே வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கிராண்ட் மதர் அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்டன் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிச்சுவல்ஸ்லையுமே அது வச்சுருப்பாங்க. பிரைட் அண்ட் க்ரூமுக்கு இந்த வெட்டிங்கில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி கேசர் இதெல்லாம் போட்டு அந்த உப்டன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் மாமாஎர்த்தோட உப்டன் ஃபேஷியல் கிட்டு. வீட்லேயே வந்து நம்ம ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 பை 1 வந்து நம்ம எடுத்து எப்படி ஒரு சலூனில் போய் ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே லுக் வந்து நம்ம வீட்லேயே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால முதல் நாள் ஆஃப்டர்நூனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாஎர்த்தோட இந்த உப்டன் கிட் வச்சு தான் வந்து ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 1st ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளென்சிங் மில்க்கு. ஸோ ஒரு காட்டன் பேட் எடுத்து அந்த கிளென்சிங் மில்க் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாக நெக்குக்கும் சேர்த்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் சைட் சர்டிஃபிகேட், எந்த ஒரு டாக்ஸின்ஸ் பேராபன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு. ஸோ ஸ்க்ரப்பு வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வந்து போட்டு அப்ளை பண்ணணும். ஸ்க்ரப்பை வந்து ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெட் ஸ்கின்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். எது பண்ணாலும் ஃபேஸு நெக்கு ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா வந்து ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டன் ஆகும். அதே மாதிரி டேன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஜென்டலாக வந்து நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ஃப்ளோயேட்டும் ஆயிரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபேஷியல் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சலூன்லாம் போக டைம் இல்லை, வீட்லேயே வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக வந்து ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக பேட் பண்ணி எடுங்க. மெயினாக இந்த ஃபேஷியல் கிட்டோட கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் அண்ட் சேஃப்ரான் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜ். இது வந்து ஒரு சூத்னிங் ஜெல் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்கின்ல வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விடணும். நல்லா ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும் இந்த ஜெல்லு. டர்மரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணும். அதே மாதிரி ஏஜிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சன் டேமேஜ்லேருந்தும் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சாஃப்ரான். சாஃப்ரான் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். ஏதாவது செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ரெடி பண்ணும். நல்லா ஸ்கின்னை வந்து ரேடியன்ட் க்ளோவும் கொடுக்கும். மசாஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து க்ரீம் இருக்குது, ஜென்டில் மசாஜ் க்ரீமு. இதை வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா இந்த க்ரீமை யூஸ் பண்ணி திருப்பி வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் க்ரீம் போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம விடணும். ஸோ நம்ம யார் வேணாலும் எப்போ வேணாலுமே வந்து டக்குன்னு ஒரு குயிக் ஃபேஷியல் வந்து வீட்லேயே வந்து பண்ணிக்கலாம். சிங்கிள் யூஸ் கிட்டு 1 டைம் வந்து நமக்கு ஃபேஷியல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து கேப் இல்லாமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க.
ஸோ இந்த பேக்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த டேன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு ஈவெண்ட் வருது, நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி ஆகணும் நெக்ஸ்ட் டே அப்படின்னா, நீங்கள் வந்து பிஃபோர் டே வந்து ஃபேஷியல் பண்ணீங்க அப்படின்னா காலைல எஞ்சி பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா க்ளோயிங் அண்ட் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு, இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்டன் ரேடியன்ஸ் க்ளோ க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் இருக்குது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த க்ளோ க்ரீமை வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ உப்டன் ரேடியன்ஸ் க்ளோ க்ரீமை வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் அண்டு குயிக்கான ஒரு ஃபேஷியல் வந்து வீட்டிலே வந்து பண்ணியாச்சு. சலூனில் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டே வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். மாமாஎர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 ஒரு மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமாஎர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்று நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிடுவாங்க. மாமாஎர்த் வெப்சைட்டில் போயிட்டு அபி 2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். மாமாஎர்த் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு அப்படின்னா ஏர்லியராகவே தெரிஞ்சிடும். ஃப்ளிப்கார்ட் நைகா அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயும் வந்து மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. மாமாஎர்த் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்காகவுமே எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ஆஃபர்ஸோட சேர்த்து ரெண்டு ஃப்ரீ ட்ராவல் சைஸ்டு கிஃப்ட், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் குட்னஸ் இன்சைடர்ஸ்க்கு மட்டும்தான். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோவுக்கும் சந்தன குங்குமம் வந்து வச்சுட்ருக்காங்க. பொதுவாக நிறைய வீடுங்களில் வந்து பார்த்துருக்கேன் இருக்க எல்லா சாமி ஃபோட்டோவுமே வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் குறிப்பிட்ட ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு ரெகுலராக வந்து நம்ம கும்பிட்டாலே போதும். ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து போயிட்டு ஃபோட்டோஸு, சின்ன சின்ன ஃபோட்டோஸு, விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்க ஃபோட்டோஸு, இது மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து சாமி ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சிடுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து நம்மளால் சாமி கும்பிட முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சு ரெகுலராக வந்து ஒரே மெத்தடில் வந்து நம்ம பூஜை பண்ணி கும்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும், மைண்டுக்கும் வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். துடைக்கிறது எனக்கு பிடிக்கும், நான் துடைக்கிறேன் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து துடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது வலிக்கி விட்டு விழுந்தனால தான் அங்கே பேண்டேஜ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ அதனால தான் வந்து அதையும் ஷேர் பண்ணேன். இப்போ விநாயகருக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து ரெடிமேடாக வந்து எடுத்தது. ஸோ ப்ளூ கலரு, அதே மாதிரி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து ஸ்கர்ட் மாதிரி. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து தான் எல்லா விஷயமுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்வால்வ் ஆகி ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அவங்களும் வந்து அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை முடிகிற வரைக்குமே எங்கள் கூடையே தான் சுற்றிட்டு நாங்கள் செய்கிற ஒர்க்கில் வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ எந்த வேலை நம்ம செஞ்சாலுமே கிட்ஸையும் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அவங்களும் வந்து ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் டிவி பார்த்துட்ருங்க, போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிட்ஸை அனுப்பிச்சிட்டு கிட்ஸுக்கிட்ட வந்து எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படியே விட்டு விட்டு அவங்களுக்கு வந்து அதே பழகிரும். திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம இதை பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எங்கிட்டே சொல்கிறீங்க நான் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ சிறுசுலேருந்தே வந்து சின்ன சின்ன ஹேபிட்டு, ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு அதை பற்றின நம்ம அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அது ஒரு ஹேபிட்டாக வரும். ஸோ விநாயகர் சிலைக்கு வந்து அம்மா வந்து இப்போ பொட்டு வச்சிட்ருக்காங்க. எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வந்து பூ வச்சிட்ருக்கேன். ஸோ பொட்டு வைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து அம்மா பார்க்குறாங்க. பிரசாதம் வந்து எங்கள் அவ்வா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சுண்டல், வடை,
பாயசம் இது மூணு தான் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம். ஸோ இப்போ சாமிக்கு வந்து மாலை வந்து கோத்து வச்சுருந்தாங்க, அதை விநாயகருக்கு வந்து நம்ம போட்டுடலாம். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ கோர்த்து போட்டாலே வந்து அது ஒரு தனி அழகு. அதே மாதிரி நல்ல வாசனை உள்ள பூக்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா சாமிக்கு வந்து ரொம்ப உகந்ததும்பாங்க. ரோஸை விட செவ்வந்தி பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து செண்பக பூ இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படிம்பாங்க. ஸோ எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே நீங்கள் செவ்வந்தி பூவும் வாங்கி பூஜையில் வந்து வச்சுக்கோங்க. அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ ரெகுலராக வீடு சுத்தம் பண்ணாதவங்க கூட வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதேமாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை வீதிக்குள்ளே போகும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கடை ஒரு சைக்கிள் கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே வந்து இந்த மாதிரி ரெண்டு கலசம் வச்சு அதில் வந்து தீர்த்தம் முத்துருச்சு, கடைசியாக வந்து சூடம் போட்டு ஏற்றி வச்சு அது மேலே பூ இல்லை வேப்பந்தலை போட்டு வைப்பாங்க. ரெகுலராகவே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்து அம்மா வந்து இந்த மாதிரி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ எல்லா சாமிக்கும் வந்து தாமரைப்பூ வச்சுருந்தேன், அதிலே வந்து கூட ரெண்டு பக்கமுமே வந்து செவ்வந்தி பூ வந்து வைக்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பூஜை எதாக இருந்தாலுமே வந்து என்னையும் என் தம்பியும் வந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பூஜை ரூமில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து நான் தனியாக வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் சாமி கும்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சிறுசுலேருந்து அதை பார்த்து தான் நம்ம வளர்கிறோம், அதனால் நமக்கும் வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்காது, நமக்கும் ஈஸியாக இருக்கும். எதுனாலுமே வந்து நான் கேட்பேன் மாட்டேன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி வந்து நானும் வந்து ரெடி ஆயிடுவேன். கீழே வந்து இப்போ சரஸ்வதி ஃபோட்டோ வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே வந்து அம்மா கும்பம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து மாயலை வச்சு பூ அதுக்கப்புறம் வந்து தாமரைப்பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கம் வந்து நான் ரங்கோலி வந்து போடுறேன். கோலம் அச்சு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த பூஜைக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக வந்து டக்குன்னு இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு போட்டுடலாம், நல்லா அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவு கோலம் வந்து சாமிக்கு முன்னாடி போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அருவாள், கத்தி, அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, அருகாமனை அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. புக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து பொட்டு வச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய லேப்டாப்புக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு அதையும் வந்து சாமி முன்னாடி வச்சாச்சு. ரெகுலராக நான் யூஸ் பண்ணக்கூடிய நோட்டு, டைரி, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கானது, கால்குலேட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட்ஸு, மொபைல் ஸ்டாண்டு, மைக்கு இது எல்லாமே வந்து பூஜைக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. இப்போ சாமிக்கு வந்து இலை போட்டு சாமியோட நைவேத்தியம் எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம். பொறி போட்டுட்டு அதிலே வந்து அவல், பொட்டுக்கடல, நடக்கடல, கரும்பு சர்க்கரை இது எல்லாமே வந்து போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு பிரசாதம் செஞ்ச சுண்டல் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி உளுந்து வடையும் வந்து பண்ணியிருந்தாங்க, அதையும் வந்து சாமிக்கு வந்து படைச்சிடலாம். சரஸ்வதி ஃபோட்டோக்கு முன்னாடி ரெண்டு குத்துவிளக்கு வந்து ஏற்றி வச்சிடலாம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி ஃபோட்டோ தான் அம்மா வந்து ரெகுலராக வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சாமிக்கு வந்து வெத்தலை வைக்கும்போது காம்பை எப்போவுமே வந்து கிள்ளிட்டு தான் வந்து வெத்தலை வைக்கணும். இந்த மாதிரி ரெடிமேட் ரங்கோலிஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து சாமிக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். கோலமும் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். நீங்கள் எந்த மாதிரி வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணிங்க, என்னென்ன நைவேத்தியம் வந்து பண்ணிங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரங்கோலி முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றியும் வந்து செவ்வந்தி பூ வந்து வச்சேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைவேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயசம், அச்சு வெள்ளம் ரெண்டும் வந்து வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், எல்லா ஃப்ரூட்ஸு, அப்புறம் ரெகுலராக வந்து ஆயுத பூஜைக்கு வைக்க வேண்டிய திங்ஸ் அது எல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ சிம்பிளாக நீட்டாக வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு. தம்பி வந்து எல்லா வண்டிக்கும் வந்து பொட்டு வச்சுட்ருந்தாங்க.
ஸோ எல்லா வண்டியுமே வந்து தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் முதல்லையே. இப்போ எல்லாத்துக்கும் வந்து பொட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆயுத பூஜைக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீடும் வந்து ஏ டு ஜெட் க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி எல்லா வெஹிக்கல் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்குது. எப்போவுமே அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா மந்திரம் எல்லாமே வந்து உட்காந்து படிப்பாங்க. இப்போ தேங்காய் வந்து உடைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி தீபார்த்தனை இது மட்டும்தான் வந்து காட்டணும். பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மார்னிங்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ பூஜையும் வந்து போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தீபாரத்தனை காட்ட போகிறோங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஆயுத பூஜைக்குமே வந்து ஈரோட்டில் தான் இருப்பேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு தான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா கதவு ஜன்னல் அதுக்கப்புறம் எல்லா அப்ளையன்சஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை போட்டு விட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எப்போவுமே சாமி கும்பிட்டு முடித்தோடனே அந்த தேங்காய் தண்ணி வந்து டேடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்து தீர்த்தம் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன வயசுலேருந்து ரெகுலராக வந்து எங்களோட பூஜை ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடித்து ஃபைனலாக வந்து தீர்த்தத்தை வந்து இப்போ யார் ஃபஸ்ட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து எல்லோரும் வாங்குவோம். அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சும் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸு அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் கேரட்டு சும்மா வந்து ரைத்தா இது மாதிரி சாலட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு உளுந்த வடை பாயாசம் மோர் குழம்பு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி மெனு ரசம். ஸோ அது இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமாக இருக்கும். நல்லா பேசிகிட்டே வந்து எல்லாம் ஒன்று உட்காந்து சாப்பிடுவோம். இதே நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு டயத்தில் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். வெளியே போயிடுவாங்க, சில ஒர்க்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆதவுக்கு வந்து தம்பி தான் வந்து பணிஞ்சு வச்சு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி தான் எங்களோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இருந்துச்சு. நீங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மாமாத்தோட உப்டன் ஃபேஷியல் கிட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா abi2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.